நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். அதாவது கடந்த நாட்களில் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அத்தனை பேருக்கும் நன்றி. அதே நேரத்தில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்க்குறீங்க, முதல் தடவையே அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. தொடர்ந்தும் இந்த சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோக்கள் வரும். அதே நேரம் சினிமா சம்பந்தமான விஷயங்கள், நட்சத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள், சமகாலத்தில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து தொகுத்து தாரது தான் இந்த சேனலோட ஒரே ஒரு நோக்கம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் இதுவரை காலமும் பல இயக்குநர்கள் வந்திருக்காங்க. ஆனால் அந்த இயக்குநர்களை வந்து ரெண்டு விதமாக நாம் பிரிக்கலாம். ஒன்று, அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அனுபவத்தில் வாரது. இன்னும் சில பேர் படித்தவங்களாக இருப்பாங்க, நிறைய விஷயங்களை படித்தவங்க, நிறைய நூல்களை படித்தவங்களாக இருப்பாங்க. இந்த ரெண்டு தரப்பினரும் வந்து சினிமாவில் கொண்டு வர ஆதிக்கம் மிக பெரிதாக இருக்கும். இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதி ராஜா பற்றி தமிழ் சினிமாவில் பேசாதவங்க யாருமே கிடையாது. பாக்கியராஜ், பார்த்திபன் இப்படி முக்கியமான இயக்குநர்கள் கூட அவருடைய அந்த பள்ளியிலிருந்து வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லை கூட நடிகராக்கக்கூடிய ஒரு இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டால் பாரதி ராஜா. இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லும்போது இயக்குநர்களுக்கெல்லாம் இயக்குனர், இயக்குனர் சிகரம் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் வர்ணிக்கப்படுற, இன்று வரையில கொண்டாடப்படுற ஒரு இயக்குனர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து கே பாலச்சந்தர். இந்த பாலச்சந்தர் பத்தி அவர் எப்ப பிறந்தாரு, எந்த இடத்துல பிறந்தாரு, என்னென்ன சாதனைகள் பண்ணாரு, என்னென்ன விருதுகள் பெற்றாரு அப்படின்றது வந்து சொல்றது இந்த வீடியோட நோக்கம் கிடையாது. பாலச்சந்தர் கிட்ட நான் ரசித்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது அவருடைய விருதுகள் அப்படின்னு சொன்னா அவர் வந்து தாதா பால்கே சாஹிப் விருது, அதுக்கு பிறகு கலைமாமணி விருது, இப்படியான உயரிய பல விருதுகளை பெற்றிருக்காரு, அது இங்க விஷயம் கிடையாது. ஆனா 1930 பிறந்து உயிரியல் துறையில பட்டப்படிப்பை பெற்ற ஒருத்தர் இயக்குநராக வந்து முதல் திரைப்படமான நீர்க்குமிழி அப்படின்ற படத்துல அறிமுகமாகிறாரு கே பாலச்சந்தர். இந்த பாலச்சந்தர் அப்படின்றவர் வந்து நம்ம குறிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவர் வந்து இயக்குனர் அப்படின்றதையும் தாண்டி தமிழ் சினிமா அதுவரை காலமும் கட்டி வைத்திருந்த ஒரு கட்டமைப்பை வந்து உடைச்சு ஒரு புதிய ட்ரெண்டை செட் பண்ண ஒரு இயக்குனர் அப்படின்னா அது நிச்சயமா பாலச்சந்தர் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ரஜினிகாந்த், கமலஹாசன், பிரகாஷ்ராஜ், விவேக் இப்படியான மிக மிக முக்கியமான புள்ளிகள் எல்லாரையுமே தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்திய ஒரு மிகப்பெரிய பெருமை கே பாலச்சந்தருக்கு இருக்கு. பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லும்போது இந்த திறமைகளை கண்டுபிடிச்சவர் மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள், அவருடைய படங்களே அவருடைய வேலையை பற்றி பேசுறதாக இருக்கும். அவர் தமிழ் சினிமாவில் எப்படியான ஒரு வெற்றிடத்தை விட்டுட்டு போயிருக்காரு. தமிழ் சினிமா இன்றும் கொண்டாடுற வெற்றிமாறன், சங்கர் இப்படியான மிக பிரமாண்டமான இயக்குநர்களுக்கு முன்னோடியாக இருந்த கே பாலச்சந்தர் இந்த தமிழ் சினிமாவுக்கு செஞ்சிருக்கிற விஷயம் ரொம்ப அதிகமானது. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நான் பேச போறேன். என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு பொண்டாட்டி பல தாரங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு தமிழ் சினிமாவில். அது ஆதி காலத்துல இருந்தே ஒரு பொல்லாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டு வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்த வரையில நமக்கு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு கலாச்சாரத்திலிருந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ நமக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டி இல்லை இன்னும் மாற்றான் மனைவியை விரும்புறது, இல்லை திருமணத்துக்கு முன்னால் இன்னும் ஒரு உறவு இருக்கிறது அப்படின்றது வந்து இதுவரை காலமும் இன்றைய சினிமாவில் கூட ஒரு பெரிய குற்றச்சாட்டா இல்லை அது வந்து ஒரு குற்றமாக தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, 1960 30 பிறந்து 60 வந்து 60-70 காலங்களில் இந்த இரண்டு தாரம் இருக்கிறது, இல்லை ஒரு தாரத்துக்கு தெரியாமல் ஒரு ஒய்ஃபுக்கு தெரியாமல் இன்னொரு எஃப்ஐஆர் வச்சுக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு குற்றமாக இருந்திருக்கும். அதுவும் ஒரு கன்வென்ஷனலான ஒரு ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு இயக்குநருக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கும், அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு பிற்போக்கான சிந்தனை இருக்கும். ஆனால் கே பாலச்சந்தர் படங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிற்போக்கெல்லாம் முடிச்சு அந்த காலத்திலேயே அதை நார்மலைஸ் பண்ண ஒரு இயக்குனர் அப்படின்னு சொன்னால் அது கே பாலச்சந்தர். நீங்கள் அந்த படங்களை நோட் பண்ணியிருப்பீங்க என்னென்னு தெரியல, இந்த இரண்டு தாரம் விஷயங்கள் இல்லை ஒரு எஃப்ஐஆர் இல்லை ஒரு நியாயமான திருமணத்துக்கு பின்னான காதல் அப்படின்ற விஷயத்தை ரொம்பவே நார்மலைஸ் பண்ணி அதை எந்த அளவு தூரம் சொல்லணுமோ அதுலேயும் விரசம் இல்லாமல் அதை சொல்லக்கூடிய சினிமாவில் அந்த கருத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு ஆளுமை அப்படின்னு சொன்னால் அது கே பாலச்சந்தர் மட்டும்தான். இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, இருகோடுகள் என்ற படம், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம், நீங்க பார்த்துருப்பீங்களோ தெரியாது. இருகோடுகள் அப்படின்ற ஜெமினி கணேசன் படத்துல இருந்து ஆரம்பிக்குது. அதாவது ஒரு கணவன் மனைவி ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவருக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனைவி என்ற பெயர்ல ஒரு கலெக்டரா சவுகார் ஜானகி அந்த சீனுக்குள்ள வருவாங்க. அதுக்கு பிறகு அந்த படம் நகர்ந்து போகும். திருமணத்துக்கு முன்னாலேயே ஏற்கனவே திருமணமாகிய ஒரு ஹீரோ அப்படின்ற கன்செப்ட் 1960 தமிழ் சினிமாவில் எப்படி பேசப்பட்டிருக்கும், எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றத நீங்க நினைச்சு பாருங்க. ஆனா இந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்ற படங்கள். ஏன்னா அந்த விரசம் இந்த படங்கள்ல துளி அளவும் தெரியல அப்படின்றதுதான் இந்த படங்களுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த டூயட் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. பிரபு, ரமேஷ் அரவிந்த் இவங்கெல்லாம் நடிச்ச இந்த டூயட் படம், அண்ணனும் தம்பியும் ஒரே பெண்ணை லவ் பண்ற மாதிரியான ஒரு கதை, ஒரு சிக்கலான கதை. அந்த கதையை ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க.
அந்த கதையில கதைக்குள்ள இன்னும் ஒரு கதையா ஒரு விஷயம் இருக்கும் என்ன அப்படின்னா, இந்த சீதாமா அப்படின்ற கேரக்டர். இந்த சீதாமா அப்படின்ற கேரக்டர் ஒரு வேலைக்காரியா இல்ல அப்பாவுக்கும் அந்த சீதாமாவுக்கும் வேறு ஒரு தொடர்பு உறவு இருந்ததா அப்படின்றத வந்து சொல்லாம சொல்லியிருப்பாரு கே பாலச்சந்தர். சீதாமாவை ஒரு அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்த்திருப்பாங்க. அப்பாவுக்கும் சீதாமாவுக்குமான உறவு வந்து ஒரு புனிதமான உறவு அப்படின்ற ஒரு துணியில தான் அந்த படம் முழுக்க அந்த கேரக்டரை கொண்டு போயிருப்பாரு கே பாலச்சந்தர். இதுக்கு அடுத்ததான் இந்த பார்த்தாலே பரவசம் அப்படின்ற படத்தை பத்தியும் இங்க நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. என்ன அப்படின்னா, பார்த்தாலே பரவசம் அப்படின்ற படத்தை வரும்போது அந்த படத்துல திருமணத்திற்கு முன்னான ஒரு அஃபேர், அந்த அஃபேர்ல ஒரு குழந்தை கூட இருக்கிற ஒரு ஹீரோ அதை கடந்து எப்படி தன்னுடைய மனைவியோட சேர்ந்தார் அப்படின்ற ஒரு கதை. இப்படியான ஒரு கதைக்களத்தை எடுக்கிறதுக்கே முதல்ல பெரிய ஒரு தைரியம் வேணும். ஆனா அந்த கதைக்களத்தை எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி மக்கள் நம்பும் விதமா, மக்கள் ரசிக்கிற விதமா அதை கொண்டு வரது அப்படின்றதுக்கு வந்து இயக்குனர் சிகரம் இல்ல, அதுக்கு மேலையும் நாம அவரை கொண்டாடலாம். இது பார்த்தாலே பரவசம் மட்டும் கிடையாது, இதற்கு முந்தி வந்த பல படங்கள்லையும் இந்த விஷயத்தை ரொம்பவே அழகாக கையாண்டிருப்பார் கே பாலச்சந்தர். அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா சிந்து பைரவி, புது புது அர்த்தங்கள், இந்த ரெண்டு படங்களுமே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய படங்கள். என்ன காரணம் அப்படின்னா, திருமணத்துக்கு பிறகும் ஒரு உண்மையான காதல் வரலாம், நம்மளோட ரசனை ஒத்து போகும்போது, நமக்கு ரசனையில ஒரு வேறுபாடு ஏற்படும் போது, அந்த ரசனையோடு ஒத்து போன இன்னொருவரை காணும் போது வர காதல், அது கள்ளக்காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தமிழ் சினிமாவும் சரி நம்ம கலாச்சாரமும் நமக்கு ஊட்டி வச்சிருக்கு. ஆனா அது கள்ளக்காதல் இல்ல, அங்கேயும் ஒரு நல்ல காதல் உதயமாகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த தமிழ் சினிமாவில காட்டின மிக சொற்ப அப்படின்னு சொல்லக்கூடாது, யாருமே இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல மிக முக்கியமான டைரக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கே பாலச்சந்தர். சிந்து வைரவி படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்பதி, அந்த தம்பதி இருக்கும் போதே ஒரு மிகப்பெரிய இசை ஜாம்பவான், அந்த ஜாம்பவானுக்கு இசையில ஆர்வம் உள்ள ஒரு இன்னும் ஒரு தோழி கிடைச்சா, அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு உறவு ஏற்பட்டா, அது எந்த மாதிரியான ஒரு நிலைமையை தோற்றுவிக்கும் அப்படின்றத மிக அழகாக திரையில காட்டின படம் தான் இந்த சிந்து பைரவி. அதுக்கு இளையராஜாவினுடைய இசை ரொம்பவே உதவி செஞ்சது. அதே நேரத்தில் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த நாட்கள்ல கொண்டாடப்பட்டது. புது புது அர்த்தங்கள் படமும் அதே மாதிரி தான், ஒரு புகழ் பெற்றவர், புகழ் பெற்றவருக்கு வந்து இன்னும் ஒரு தொடர்பு ஏற்படும் போது, ஒரு மன வாழ்க்கை சரியில்லாம போகும்போது இன்னும் ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்படும் போது அந்த தொடர்பு எப்படி இருக்கும், அதுல வந்து ஒரு வரி வரும், நான் கோர்த்த பூமாலை மனம் சேர்க்கவில்லை, நீதானே எனக்காக மடல் பூத்தமில்லை அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல ஒரு வரி கூட வரும். வாலி ரொம்பவே அழகாக அந்த பாடல்களை எழுதியிருப்பாரு. இப்படிப்பட்ட சில முக்கியமான சென்சிட்டிவான விஷயங்களை மிக அழகாக திரையில சொல்லக்கூடிய ஒரு கலைஞன், ஒரு இயக்குனர் அப்படின்னா கே பாலச்சந்தர். இப்படியான கதைக்களங்களுக்கு மத்தியில வறுமையின் நிறம் சிவப்பு அப்படின்ற ஒரு படமும், உன்னால் முடியும் தம்பி அப்படின்ற ஒரு படமும் இருக்கு. இந்த ரெண்டு படமும் கமல்ஹாசனுடைய படங்கள். கமல்ஹாசன் ரஜினி ரெண்டு பேரையுமே வந்து அறிமுகப்படுத்தியவர் குருநாதர் கே பாலச்சந்தர் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ரெண்டு படங்கள்லையும் குறிப்பா வறுமை நிறம் சிவப்பு படத்துல வந்து வேலை தேடும் இளைஞர்களுடைய வாழ்க்கைய மிக அழகாக திரையில காட்டியிருப்பார் கே பாலச்சந்தர். நீங்க அந்த படம் பார்க்கல அப்படின்னா இப்ப கூட மறக்காம நீங்க போய் பாருங்க, அந்த படத்துல அவ்வளவு அழகாக வேலை தேடும் இளைஞர்களின் வலிய திரையில காட்டியிருப்பார் கே பாலச்சந்தர். ஒரு காட்சியில ஸ்ரீதேவியும் கமல்ஹாசனும் போய் அந்த குப்பை தொட்டியை கிளறிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு 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 விடுதி மாதிரி இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வந்து இந்த குப்பை தொட்டியை கிளறிட்டு இருப்பாங்க. அப்ப அதுல இருந்து நிறைய ஆரஞ்சு தோலா வந்துட்டு இருக்கும். வந்துட்டு இருக்கும் போது இங்க பணக்காரங்க ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ரீதேவி சொல்லுவாங்க. அதுக்கு கமல்ஹாசன் சொல்லுவாரு, இல்ல இங்க நோயாளிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்படியான சில முக்கியமான ஹைலைட்டான காட்சிகள் இந்த படம் முழுக்க நீங்க பார்க்கலாம். ஒரு பொறுப்பற்ற அப்பா இருந்தா எப்படி இருக்கும், அந்த பொறுப்பற்ற அப்பாவுடன் வளர்ற ஒரு பிள்ளையினுடைய மனநிலை எப்படி இருக்கும், வேலை தேடும் போது எப்படி இருக்கும், இல்ல வேலை தேடும் போது நேர்மை தவறுறது என்ன மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும், அப்படியான விஷயங்களை கூட இந்த படத்துல நீங்க தெளிவா பார்க்கலாம். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த உன்னால் முடியும் தம்பி அப்படின்ற படத்துல கூட ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமண குடும்பத்துல, அதுவும் ஒரு சங்கீத குடும்பத்துல வளர்ற ஒரு பிள்ளை கொஞ்சம் வித்தியாசமாக பாரதி மாதிரி யோசிக்க தொடங்கினா, இந்த உலகத்துல எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு சிந்தனைய அந்த பிள்ளை கொண்டிருந்தா அது எப்படியான ஒரு மாற்றத்தை சமூகத்துல ஏற்படுத்தும், அப்படியான கட்டமைக்கப்பட்ட இடங்களுக்குள்ள இருந்து நம்மளை வெளிக்கொண்டு வர என்னென்ன பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்களை வந்து இந்த உன்னால் முடியும் தம்பி அப்படின்ற படம் பேசியது. கே பாலச்சந்தர் எக்ஸ்பெரிமெண்டலா எடுத்த ஒரு படம் என்ன அப்படின்னா இந்த தில்லு முள்ளு அப்படின்ற படம். அதுவரை காலமும் அவர் வந்து இந்த காமெடி ஜோனர் அப்படின்னு சொல்லக்கூடிய நகைச்சுவை திரைப்படங்கள்ல கை வைக்கவே இல்லை. இந்த தில்லு முள்ளு அப்படின்ற படத்தை ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு ஐகன் சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்து அதுலயும் சக்சஸ் கண்டிருந்த ஒரு இயக்குனர் தான் இந்த கே பாலச்சந்தர். இது அத்தனைக்குள்ளேயும் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு படம் இருக்கு. நிறைய படங்கள், அதாவது பாலச்சந்தர் அப்படின்னாலே என்னுடைய ஃபேவரட்டான ஒரு இயக்குனர் தான். அதுதான் முக்கியமாக இந்த வீடியோ செய்யறதுக்கும், இந்த வீடியோவுக்கு இந்த தலைப்பு எடுக்கிறதுக்குமே மிக முக்கியமான ஒரு காரணியா இருக்கு. என்ன அப்படின்னா, அப்போ இருந்த அந்த கலாச்சாரம் அப்படின்ற போர்வையில நம்ம நம்பிட்டு இருந்த சில மூட நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா, நமக்குள்ள இருந்த அந்த மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே தகர்த்து எறிகிற மாதிரியான ஒரு கதைகளை திரையில காட்டின
ஒரு ஜாம்பவான் அப்படின்ற விதத்துல பாலச்சந்தர் மேல ரசிகன் அப்படின்றதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய மரியாதை எனக்கு இருக்கு. அதுல குறிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன அப்படின்னா வானமே இல்லை அப்படின்ற ஒரு படம். தற்கொலைக்கு ஆசைப்படுற, தற்கொலை செய்யணும்ன்ற நோக்கத்தோட போற சில இளைஞர்கள், வாலிபர்கள், அவங்க எல்லோருமே சந்திக்கிற விஷயங்கள், அதுக்கு பிறகு அங்க கிடைக்கிற ஒரு குழந்தை, இப்படியாக பல விஷயங்களை வந்து கொண்டு இந்த தற்கொலை அப்படின்ற எண்ணத்தை அந்த காலத்திலேயே சூசைட் ப்ரிவென்ஷன் அப்படின்ற மிகப்பெரிய மெசேஜ சினிமாவில் சொன்ன ஒரு இயக்குனர் கே பாலச்சந்தர். அதுவரை காலமும் தமிழ் சினிமாவில் அப்படியே ஒரு சூசைட் ப்ரிவென்ஷன் சம்பந்தமாக படம் வந்திருக்கா அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லலாம் அப்படியான படங்கள் வந்ததே கிடையாது. மெசேஜ் சொல்றதுக்கான படங்கள் அந்த காலத்துல பெருசா எடுக்கவே இல்லை. ஒரு குடும்ப கதை இல்லைன்னா ஒரு ஆக்ஷன் கதை, ஒரு கதையை சினிமாவில் காட்டுறதுக்கான முயற்சிகள் தான் அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்தது ஒழிய ஒரு மெசேஜ சமூகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிற செய்தியை வந்து தமிழ் சினிமா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படலை. இந்த மாதிரியான புதிய விஷயங்கள், இப்படியான பல முயற்சிகளை செய்து அதில் சக்சஸ் அடைஞ்சதுனால தான் கே பாலச்சந்திர இயக்குனர் சிகரம் அப்படின்ற ஒரு அடைமொழியோட கூப்பிடுறாங்களோ தவிர ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அறிமுகப்படுத்தினார் அப்படின்றதுக்காக கிடையாது. இது இப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவில் மட்டும்தான் சாதிச்சாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தமிழ் சினிமாவை தாண்டி டிவியில் தமிழ் நாடகங்கள் வரும்போது அந்த தமிழ் நாடகங்கள் எல்லாமே பழி வாங்குறதும் கோபமும் விரக்தியுமா இருக்கும்போது அந்த நாடகங்களில் ஒரு அழகியலையும் அதில் ஒரு கலையையும் காட்டுறதுக்கு பாலச்சந்தர் முன்வந்தார். நிறைய நாடகங்கள், கையளவு மனசு, சஹானா, ரமணி ரமணி, பிரேமி, காசளவு நேசம், இப்படி பல நாடகங்கள் நாடகங்களுக்கே உரித்தான அந்த கட்டமைப்பை உடைச்சி வெளியே வந்து நாடகங்களெல்லாம் இப்படியும் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு தொனியில் அந்த காலத்தில் வந்திருந்தது. மிகவும் பேசப்பட்ட, ரொம்பவே புகழடைந்த நாடகங்கள் இது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்ரோ தொடர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு எபிசோட், ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு கதையை சொல்லணும் அப்படின்ற ஒரு புதிய முயற்சியையும் அந்த நாட்களில் எடுத்து வெற்றி கண்ட ஒரு இயக்குனர் அப்படின்னா இந்த கே பாலச்சந்தர். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, அதே நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கலாம். ஒரு மிகப்பெரிய இயக்குனர் ஜாம்பவானை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிறைய விஷயங்கள், எனக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்திருந்தேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.